கைஸ் லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஸ்கேம்லலாம் மாட்டிக்கையில் இருக்க காசெல்லாம் போய் வேறு வழி இல்லை, இன்றைக்கி கான்ட்ராக்ட் சைன் பண்ணலன்னா நான் அவள் போய் தெருவில் உட்கார வேண்டியதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருப்பா. யோசிச்சு பார்க்குறா, முன்னால் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி வீராப்பா பேசினதும் ஹீரோ வந்து ஒமுஞ்சி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை இனிமேல் பார்த்துக்கவே தேவலன்னு சொல்லி கோச்சிட்டு போனதையும் யோசிச்சு பார்க்குறா. இருந்தாலும் இன்றைக்கி இந்த வெக்கமான சூடு சொரணையெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா கடைசியில் தெருவில் போய் உட்கார வேண்டியதான். அதனால் இந்த சூடு சொரணையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மொதல் போய் பேச வேண்டியதை பேசுவோம்னு சொல்லி தைரியமாக கம்பெனி உள்ளே போயிட்டுருக்கா. இவனுங்க தான் இவ்வளோ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பானுங்களேன், முன்கூட்டியே போய் என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைங்க, ஏன்னா நான் வந்துட்டேன்னு சொல்லி கதவு திறந்து உள்ளே போகிறேன். இவ்வளோ பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே ஒரே ஷாக்காக இருக்குது, என்னடா இவ திடீர்னு வந்திருக்காளேன்னு சொல்லி பார்க்க, நான் கான்ட்ராக்டை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ரெண்டு பேருக்குமே ஒரே ஷாக்கு, இவ திடீர்னு வந்து இப்படி சொல்லவும், ஏன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு வந்து சொல்லவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்போ தான் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், அவளுக்கு வந்து வெக்கமான சூடு சொன்னலாம் இருக்குது, அவளாம் திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவ வேற வந்து நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லுவோம், அவனுக்கே ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, கையை பிடிச்சி குளிக்கிட்டு நம்மளாம் இனிமேல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, சின்ன சேவ் ஓவாதனால ரொம்ப ஸ்வீட்டான ஆளாச்சு, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு அவன் போயிருக்கான், அந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டெபோரா சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு நீ மேலே வச்சிருக்க பர்சனல் வெஞ்சன்ஸு அதெல்லாம் இதில் கொண்டு வந்து நீ திணிச்சின்னா அவ்வளோதான், ஏதாச்சும் நான் பேசும்போது ஏதாவது கழிச்சு விடுற மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னு வை, அவ்வளோதான் பர்சனல் கோவத்தெல்லாம் நீ ஓரமாக வச்சுக்கோ, அதுக்கப்புறமா வேணாம் அதை காட்டிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னும் வந்துட்டு இப்போ மூணு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹஞ்சன் கேட்டுட்ருக்கான், ஆமாம் நீங்கள் தான் வந்து வேணான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் பண்ணிங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த டீல் வேணும்னு சொல்லி வந்திருக்கீங்க, திடீர்னு உங்கள் மனசை மாற்றிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஐயோ இவனுங்க வேறு இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறானுங்களே, பார்த்து பேசிட்ட போகிறா, இவனுங்கிட்ட ஏதாச்சும் வாயை கொடுத்தா அப்புறம் கடைசியில் நம்ம போய் தெருவில் தான் உட்கார வேண்டியதாக இருக்கும், அதனால் இவனுங்கிட்ட இப்போ பார்த்து பேசி எப்படியோ இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏதோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு சொல்லி என்னென்னமோ அடித்து விட்றா, இவனுங்களாம் என்ன சொல்ல வரான்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவளோட பாட்ஸெல்லாம் படிக்கலன்ற ஒன்னே, உங்களுக்கு பொண்ணுங்க லாங்குவேஜே புரிய மாட்டேங்குது, பொண்ணுங்க வந்து எஸ்ன்னு சொன்னால் நோன் தான் அர்த்தம், நோன்னு சொன்னால் எஸ்ன்னு தான் அர்த்தம், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் கான்ட்ராக்டுக்கு நோ சொன்னதுக்கு எஸ்ன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இவனுங்க வந்து என்ன இவ லூஸ் மாதிரி வளர்றான்ற மாதிரி பார்க்க, சும்மா சும்மா ஜோக்கு கடுப்பாக கூடாது இது ஜோக்குன்னு சொல்லி அவளே சிரிச்சுக்கிறா. நம்மள மெயில் பண்ணியிருந்தீங்க, ஆனால் நான் அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் ஹஞ்சின் அனுப்பி அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பேன், ஏன்னா நீங்கள் என்னையும் ஒரு ரைட்டர்னு மதித்து எனக்கு ரெஸ்பெக்டெல்லாம் பண்ணி நீங்கள் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் அதை மதிக்காமல் இருக்கிறது நல்லது இல்லைல்ல, அது தப்பு தானே, நீங்கள் என்னை மதித்து வரும்போது அந்த அப்ரிசியேஷனை நான் ஏற்றுக்கிட்டு என் ஒர்த்தை காட்டுறதுக்காகவாது நான் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இவமான ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த கான்ட்ராக்டை மட்டும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்க நிலைமைக்கு அவள் பொழப்பு நடத்துறதுக்கு இவனுங்களை விட்ட வேறு ஆள் கிடையாது, அதனால் எப்படி சமாளித்து பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் என்னென்னமோ வளரிகிட்டு இருக்கா. இவ்வளோ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. இதுக்கு நடுவில் ஹீரோ வேற பூந்து ஏதோ ட்ரிக்கியாக கொஷின்லாம் கேட்டு இவ்வளோ குழப்பி விட, இப்போ இவன் கிட்டே யாராச்சும் எதாவது கேட்டாங்களா என்ன, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி அவனை பார்த்து முடிச்சுட்டு அவன் கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல், மிஸ்டர் ஹஞ்சன் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்கள்ல ஒருத்தவங்களோட ஃபெயிலியர் இன்னொருத்தவங்களோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம்னு சொல்லி சொல்ல, நான் அப்படி சொன்னனா என்னன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறா, இவன் உள்ளே வர்றதுக்கு முன்னாலே நிறைய நாள் வந்து இவளை பற்றி பின்னால் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல இவனுங்க ரெண்டு பேரும், அது எல்லாத்தையும் சொல்லி வேற காட்டிகிட்டு இருக்கா, அப்பப்போ உள்ளே இருக்க கேரக்டர் வந்து வெளியே வந்து போகுது. இருக்கும்போது ஃபெயிலியர்ஸை பற்றி சொல்லும்போதுலாம் அது இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவ எதோ கதை சொல்லிட்டு இருக்க, அவனும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஐயோ யோசிக்கிறானே என்ன சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் மூஞ்சில் அப்படியே தெரியுது, வேறுத்தெல்லாம் வேற ஒழுகுது. ஹீரோ பார்க்குறான், இவளுக்கு பயப்படலாம் தெரியுமா என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். ரெண்டும் இப்போ ரீசெண்டாக எங்களோட ஷெடியூல் வேறு ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கேன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்க, ஐயையோ வேணான்னு சொல்லிடுவானோன்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே பதற ஆரம்பிக்குது. இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அப்ஸ் டவுன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னோடய டவுன் ஸ்டேட்டில் இருக்கேன் இப்போது, எனக்கு அதனால் வந்து நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் தனியாக இருக்கும்போது தோணுது, அந்த ஐடியாஸ்லாம் நான் வந்து புக்கில் வந்து போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேறு இருக்கேன், என்னோடய கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு அளவே இல்லைன்னா கூட பார்த்துக்கோங்களேன், என் மனசுக்குள்ளே நான் தான் ஒரு ஷேக்ஸ்பியர், நான் தான் வால்டிஸ்னின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், இதனால் நான் எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன போசுக்குன்னு சரி, அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுடுறான். இவ ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்ருப்பா, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி ஒரு நிமிஷம் குழம்புது இவளுக்கு, நான் ஏதோ சொல்ல போய் இது ஏதோ மாட்டிக்கிட்டேனே, சரி இதான் நமக்கு இருக்க லாஸ்ட்டு சான்ஸு, எப்படியாவது இவன்கிட்ட வந்து ஓகே பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா, ஆனால் அது எப்படி கொண்டு போகிறதுன்னு தான் தெரியல இவளுக்கு, எது ஏதோ சொல்லி தடுமாறுறா.
என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிட்டா ஹீரோவை பார்த்து, அந்த ஆண்டோனியோ தானே அப்படின்னு சொல்லி என்னமோ கேட்குறா. என்ன கேட்குறான்னா, அன்றைக்கி வந்து ஹீரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஆண்டோ வச்சக்கோன்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து கன் இருக்குன்னா தேர்ட் சாப்டரில் வந்து அந்த கன்னுலேருந்து புல்லட் வெளியே வந்துடும், ஒரு டொப்புன்னு வெடித்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதோட கண்டினியூவேஷன் இருக்கணும், அந்த மாதிரி நீயும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அந்த புல்லட் மாதிரி நீயும் போகணுன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருப்பான். அது ஞாபகம் வரவும், அவர் பேர் என்னன்றது ஞாபகம் வரல. ஆண்டன் செக்கோவுன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொன்ன கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த கன்னை வச்சு மூணாவது சாப்டரில் வந்து திருப்பி நம்ம சுட்டுறணும், அப்படி தான் வந்து ஆண்டவ் செக்கவ் சொல்லியிருக்காரு. இப்போ என்னோடய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு குண்டு இல்லை ரெண்டு குண்டு விழுந்திருக்கு என் நெஞ்சில். பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துருப்பாள், அதுதான் ஃபஸ்ட்டு குண்டு. ரெண்டாவது குண்டு அவன் காலில் கையில் விழாத குறையா போய் அவன்கிட்ட என்கிட்ட திரும்பி வந்துடுன்னு சொல்லி கெஞ்சிருப்பாள். அப்போ கூட அவன் எனக்கு ஒன்று பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி திட்டி விட்டு போயிருப்பானே, அது ரெண்டாவது குண்டு. வாங்கின அடியெல்லாம் என்னைக்காச்சும் மறக்குமா, அந்த காயம் ஆறுமா, அது ஆறணும்னா நம்ம திருப்பி கொடுக்கணும். நானும் கண்ணை எடுத்து அவன் நெஞ்சு மேலே வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு சுடணும்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சுட்டிகிட்ருக்க, ஏன் 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 என்ன வச்சு ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே எதிரில் உட்காந்துருக்க, அவனுங்க கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிகிட்ருக்கா. அவனும் ஏதோ கையை தூக்கி குண்டு வாங்கி கீழே விழுற மாதிரி ஏதோ ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். வித்த காட்டவும் என்ன சொல்ல வரானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கு. அவளே சொல்கிறா, நான் இத்தனை வாட்டி எழுதின புக்கில் எல்லாத்துலேயுமே நான் ரிலேஷன்ஷிப்பு ரொமான்ஸுன்னு சொல்லி அதை பற்றி தான் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து ஃபெயிலியர்ஸை பிரேக்கப்ஸை பற்றி எழுதுனதே கிடையாது. அதனால் நான் இப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்லவும் ஹீரோ ஃப்ரெண்டு ஒன்னே, அப்போது என்ன சொல்கிற வரீங்க, எக்ஸ் நம்மக்கிட்ட வரணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ எக்ஸாக்ட்லி சேம் 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 அதே தான், அவன் வந்து காலில் விழுந்து எனக்கு நீதாமா வேணும்னு சொல்லி கெஞ்ச வைக்கணும், என் கால் ஷூவை கூட அவன் நக்கினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அடுத்து மேலே சொல்லுங்கன்னு சொல்லி அவனும் ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். என்னவன் இப்படி கேட்குறான், நான் இப்போ என்ன சொல்லுவேன்னு சொல்லி புரியாமல் பார்க்க, அடுத்து ரிவேஞ்சா இல்லை மூவ் ஆனா எதுன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, இப்படி பொசுக்கு பொசுன்னு கேட்டால் நான் மட்டும் எப்படி பதில் சொல்லுவேன்ற மாதிரி அவளும் புரியாமல் ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஜினே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த புக்கில் வந்து உங்களோட ஆக்சுவல் ஸ்டோரி எழுத போகிறீங்க. ஒரு டேட்டிங் கோச்சே வந்து எப்படி பிரேக்கப்பை வந்து ஓவர் கம் பண்ணி வராங்க, எப்படி மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வர்றது, அவங்கள கூட எப்படி நம்ம மறுபடியும் சேர்ந்து இருக்கிறதுன்றதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதே தான் அப்படின்னு சொல்லி, யார் பித்த புள்ளியோ தெரியல நமக்கு அவனே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறானேன்ற மாதிரி இவ்வளோ பார்க்க, இவன் ஓகே சொன்னது இல்லாமல் வைஸ் பிரசிடென்ட் ஹீரோ வந்து என்ன சொல்ல போகிறாருன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவோம். அத்தாடி இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி பார்க்கும்போது, உள்ள இருக்க வெஞ்சன்ஸை எங்கே வெளியே கொட்டிட போகிறானோன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் உட்காந்துருக்கா. இருந்தாலும் அவன் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறான். இருந்தாலும் இதில் உங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமே, அதை உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, ஆ அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி சமாளித்து பேசுகிறா. அது இல்லாமல் ஒரு நல்ல விலைக்கு தான் இதை செல் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இவளுக்கு அதான் ரொம்ப முக்கியம், காசு தானே மெயின் மேட்ரு ஜீனே சொல்லுவான் தான் இவள் பார்த்துருப்பான். அவன் என்னன்னா ஹீரோவை கூட்டு விட்டான், நீ தானடா எப்பவும் இதெல்லாம் பார்ப்பேன் நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட அவன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எப்படியோ இவங்க வந்து இவங்களோட கான்ட்ராக்டையும் போட்டு முடிக்கிறாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்கு டெபோராக்கு. கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால அஞ்சினே ஒரு ப்ராப்பரான டின்னர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, டெபோரா வந்து இல்லை இல்லை வேணாம் வேணாம் நம்மளாக இருந்தால் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோமே, நல்ல ஒரு ஸ்டாஃப் டின்னராகவே சொல்லிவிடுங்க, ஸ்டாஃப் எல்லாருமே கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலான்ற மாதிரி சொல்ல, ஆ ஓகே இதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே கூப்பிட்றாங்க. இதுக்கு நடுவில் திடீர்னு ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கா, எதுக்கு இவ இப்படி கண்ணை காட்டுறான்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் வெளியே போக முடியுமா நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்ல, அவன் குத்துக்கல் மாதிரி அப்படியே தான் உட்காந்துருக்கான். கட் பண்ணி பார்ட்டியில் தான் காட்டுறாங்க, எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெபோராவும் ஹீரோவும் ஒன்றா உட்காந்துருக்காங்க, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஹஞ்சின் கூட உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஹஞ்சின் தான் பயங்கரமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாருக்கும். இவன் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பேசுறதுனாலே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவனை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவாங்க. இவன் தான் கம்பெனியோட சிஇஓ, இருந்தாலும் அந்த மரியாதை கொஞ்சம் கூட இருக்காது இவனுங்களுக்கு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணாத, ஒன்று தான் டாக்டர் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, உனக்கு தான் ஆல்கஹாலிக் கேஸ்ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே குடிக்காத அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஆனால் நான் பியர் தானே குடிக்கிறேன் அது ஒன்றும் பண்ணாதுன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இல்லை அந்த கோக் மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்ற மாதிரி சொல்ல, இங்கே யாரும் உனக்கு குடி குடின்னு சொல்லி காலில் வந்து கெஞ்சலியே அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாதிரி ஒரு குடிகாரிக்கு அப்பப்போ ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது குடிச்சாதான் உண்டான இருக்கிற நிலமையில அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா,
இன்னைக்கு என் நிலமை என்னோடய எல்லாத்தையும் மான மரியாதை எல்லாத்தையுமே அடகு வச்சுல பேச வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறா. உன்கிட்ட பேசணும்னு சொல்லி ஹீரோ வெளியே போய் சொல்லியிருப்பாள், அவனை அவன் போயிருக்கவே மாட்டான். அவனை வச்சுட்டே தான் கேட்டிருப்பா. ஆக்சுவலாக என்ன கேட்டிருப்பானா, இவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசுலாம் போட்டு தர சொல்லி தான் கேட்டிருப்பானா. ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட், ரொம்ப திறமையான ஆர்டிஸ்ட், அது இல்லாமல் ரொம்ப க்ரியேட்டிவான ஆர்டிஸ்ட், அதுக்காகவே நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் விதவிதமாக கேட்டிருப்பா. இருந்தாலும் இவளோட பாட்சா பழிக்கலை, அவன் கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீன்னா நீ இந்த மாதிரி வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறான் இவன் சொல்லி இவன் பார்க்குறா. அப்புறமா தான் சொல்கிறான், ஆக்சுவலாக வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னா, சங்ஜினோட எல்லா இடத்துலையுமே வந்து இவனோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி காட்டியிருக்கோம். அதாவது இவங்ககிட்ட இப்போ ஆல்ரெடி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கோம். பட் ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்குது தான், பட் எல்லாமே டிலே ஆகிருக்கும். இவனுக்கு இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. ஸோ இவன் என்ன சொல்லிட்டுருக்கான்னா, இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த டெபோரா வருவா, அவள் கண்டிப்பாக வந்து நம்ம கான்ட்ராக்டை அப்ரோச் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பானுங்க இவனுங்க ரெண்டு பேரும். ஆனால் வந்து ஹீரோ வந்து இல்லை இல்லை, அவள் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இறங்க மாட்டான்ற மாதிரி ஹீரோ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் இவன் கேட்டிருக்கவே மாட்டான், எனக்கு அவளை பற்றி தெரியும், இப்போ தான் அவளோட காசு நிறையா ஸ்கேமில் போயிடுச்சு, 40 மில்லியன் கிட்டே போயிடுச்சு இல்லை, அவள் கண்டிப்பாக வருவா, இங்கே அவள் வருவான்னு சொல்லி இவன் அடித்து சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து அவள் வரமாட்டாள், அவள் வந்து அவளோட மான மரியாதை தான் முக்கியம்னு சொல்லி அவள் பார்ப்பா, இந்த மாதிரிலாம் கிளம்பி வரமாட்டான்னு சொல்லி ஹீரோ அடிச்சு பேசிட்டு இருக்கும் போது தான் இவ கதை திறந்துட்டு பொட்டுன்னு வந்திருப்பா. இப்போ டெபோரா வந்து பேசலனாலும் இவனுங்களாம் போய் மறுபடியும் இவளை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இவ தான் கொஞ்சம் அதிக பிரசிங் மாதிரி கிளம்பி வந்துட்டா. கையில் இருக்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு செய்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இப்போ சொல்ல போனால் இவங்களுக்கு வேலையே இல்லை, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருந்திருப்பானுங்க. இவ வந்து பேசும்போது கூட ஹஞ்சனுக்கு வந்து வேர்த்தெல்லாம் கொட்டிருக்கும், எங்கே இவ திடீர்னு வந்து லூஸ் மாதிரி வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாளோன்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஒரு பயத்தில் தான், எப்படி அவள் ஒரு பயத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தான் இவனும் ஒரு பயத்தில் இருந்திருப்பான். என்ன டெபோரா மாதிரி எல்லாத்தையும் மூஞ்சில் காட்டிக்காமல் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இப்போ தான் டெபோராவுக்கு தெரிய வருது இவன் சொல்லி, சே இது முன்னாலே தெரிஞ்சிருந்தேன், நான் போய் அதிகம் ப்ரெஸிங் மாதிரி ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேனே, இது முன்னாலே என்கிட்ட சொல்லக்கூடாதா, இப்போ எதுக்கு சொல்லி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேன்ற மாதிரி கேட்க, இல்லை சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பேற்றி விட்டுட்டுருக்கான். சரி விடு, அசிங்கப்படுறதுனா நமக்கு என்ன புதுசான்ற மாதிரி இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு அதை குடிச்சிட்ருக்கா. நேரம் கழிச்சு அங்கேயே கவுந்துட்டா இவன் சஞ்சினை கலாய்க்க ஆரம்பிச்சது ஒன்றும் நிற்கவே இல்லை, பயங்கரமாக கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு, என்னதான் கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் கொடுத்துட்டான் போல, அதனால ரொம்ப அநியாயத்துக்குன்னு இதுங்களும் பண்ணிட்டு இருக்குங்க. அவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் மூஞ்சி மேலே எதையும் காட்டிக்க வேணான்னு சொல்லிட்டு இல்லாமே கொஞ்சம் சிரிச்சு பேசுகிற மாதிரி தான் சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்துருக்கிறது, மூஞ்சில எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவனுங்க அதுக்கும் கலாய்க்கிறாங்க, டேடே விடுங்கடா பாவம் அழுகிற போகிறான்ற மாதிரி கொஞ்சம் கலாய்க்க, உண்மையிலே அழுக வந்துருச்சு, சரிடா சரிடா நிறுத்திக்கோங்க அழுகுறாம்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கலாய்க்கிறானுங்க இவனுங்க. இவனுங்க இவ்வளோ வச்சு செஞ்சாலும் மனசில் எதுவும் வச்சுக்காம கிளம்பும் போது எல்லா கையிலும் காசு கொடுத்து பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லி தான் இவனும் கிளம்புறான். வேற கழிச்சு ஹீரோ கால் பண்ணி டெபோரா ஏஞ்சிட்டால கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறான். இல்லை இல்லை அவள் ஒன்றும் படிச்சு தான் கிடக்குறான்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே தனியாக விட்டு கிளம்பிடாத, அவளை சேஃபாக வீட்டில் விட்டுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்கிறான். ஆ சரி ஓகே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவனும் காலை கட் பண்ணிடுறான். டீனு ஏஞ்சி உட்கார ஹீரோ குறே ஷாக்கு, நீ குடிச்சிட்டு மயங்க கிடக்குறலாம் நினச்சேன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் தான் சொன்னேனே பீர் குடித்தா போதே ஆக மாட்டாங்கன்னு சொல்லி நான் சும்மா தான் படுத்து கிடந்தேன்ற மாதிரி சொல்கிறா. சரி சரி ஓகே கிளம்புவோமான்னு சொல்லி கேட்க, முதலேருந்து ஆரம்பிக்கிறான் அண்ணா ஒரு பீர்னு சொல்லி கேட்க, நீ எவ்வளோதான் குடிப்பன்ற மாதிரி கேட்க, அது எனக்கு குடிக்கணும்னு தோணுது குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க, உள்ளே ட்ரிங்க்ஸ் போக போக அவளோட பாய் ஃப்ரெண்ட் பற்றின ஞாபகம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவனை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிட்டா இவன் மறுபடியும். கான்டாக்ட் அப்போ சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எப்படி திரும்பி கொண்டு வர்றதுன்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் வந்து எழுத போகிறேன்னு சொல்லி அதை பற்றி ஹீரோ கேட்குறான். என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது சும்மா ஏதாவது ஒன்று எடுத்து விடா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், அவனுக்கு தான் என்னை பிடிக்கலையே, என் பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப ஹெவியாக இருக்கான் ஒரு மாதிரி இருக்குது என்னை பிடிக்கலன்னு சொல்லி அவனே தான் சொன்னான், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாக பேசிகிட்டு இருக்க, ஹீரோவும் சரி இப்போ நம்மளோட கதையை சொன்னால் இவன் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, அதெல்லாம் உனக்கு அது பரவாயில்ல நான் ப்ரொப்போஸே பண்ணாமல் பிரேக்கப் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவனோட கதையை சொல்கிறான். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இதை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு டிஃபைன் பண்ணவே முடியாது, நாங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கல, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேனும் கேட்கல, என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியானும் கேட்கல, எதுவுமே சொல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே இருந்தோம். நான் எதுவுமே சொல்லாமே இப்படியே இருந்ததுனால தான் அவளுக்கு என்ன பிடிக்காமல் போச்சோ என்னமோ தெரில, அவள் என் கூட சண்டை போட்டுட்டு இனிமேல் எதுவும் வேணான்னு சொல்லி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல, இவள் சொல்கிறா நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லி தானே ரிங்கெல்லாம் வாங்கிட்டு போனேன், அப்போயும் அவகிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லி இவனும் சொல்கிறான்.
சோகமாக பேசி அழுதுட்டு போகும்போது எனக்கு எப்படி ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அப்படியே சோகமாக அழுதுட்டு அமைதியாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. நீ அந்த பொண்ணை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தேன்னு வை, உனக்கு உன்னோட ப்ரைடெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. உன் பயமும் உனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. என்னவா இருந்தாலும் அந்த பொண்ணு இருந்தால் மட்டும் உனக்கு தோணியிருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி ஓகே விடு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கர தள்ளாட்டத்துலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து வர அந்த பக்கம் இவ வீட்டு பக்கம் போற பஸ் வரவும், ஏய் வா 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 பஸ் வந்துச்சுன்னு சொல்லி இவ பஸ்ல ஏறுறா. ஒரு நாள் சும்மா இவ கூட நடந்து வரதுக்காக என் வீடு இந்த பக்கம் தான் சொல்லி நடந்து வந்திருப்பான்ல, அதுதான் யோசிச்சு பாக்குறான். ஸோ அதனாலதான் இவ கூப்பிடறா போல நினைச்சிட்டு, பரவாயில்ல குடிச்சிருந்தா கூட இவளுக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கேன்னு சொல்லி யோசிச்சு சரின்னு சொல்லி அவ கூடவே போய் உட்காந்துக்கிறான். இந்த பக்கமா அவனுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது, சரின்னு சொல்லி இவளுக்காக தான் வரான். ஏரியாச்சு டெபோரா வந்து ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு வரேன். இவன் பக்கத்தில் நின்றுட்டு வரான். ஹீரோ மூஞ்சி ஒரு 30 கோணலுக்கு போகுது. ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கான்ற மாதிரி புரியாமல் ஹீரோவும் பார்த்துட்ருக்க. இவளுக்கு என்னென்னா இப்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்காக விட்டுட்டு போனானே, அந்த பொண்ணை விட நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோன்ற மாதிரி ஒரு கோபம் இவளுக்கு. அதில் வேற புலம்பிகிட்ருக்கா. ஆக்சுவலாக நான் என் ஏஜ் மாதிரியே தெரிய மாட்டேன் தெரியுமா, என் ஏஜை விட நான் ரொம்ப எங்கராக தான் தெரியுவேன். நான் போய் சிகரெட் வேணும்னு கேட்டால் கூட நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ ஸ்கூல் பிள்ளைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஐடியெல்லாம் காட்ட சொல்லி கேட்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, பக்கத்தில் உட்காந்துருக்க பையனுக்கு சிரிப்பாக வருது பேசுறது கேட்டு. பொண்ணு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் அந்த பையனுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. சிரிப்பாக அடக்கவும் முடியல. இவ பேசுறது அமைதியாக கேட்கவும் முடியாமல் அங்கேருந்து ஏஞ்சி போய் வேற சீட்டில் உட்காந்துடுறேன். சீட்டு காலியாக இருக்கவும் ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்ன கேட்குறா, ஏன் பசங்களுக்கும் தானே அவன் வயசாகும், ஆனால் அவனுங்க ஏன் அவனுங்க வயசு பொண்ணை பார்க்காம இப்போ பாரு அவங்கள விட சின்ன வயசு பொண்ணாகவே போய் பார்க்குறாங்க. ஏன் வயசான பொண்ணுங்களாம் பார்க்க மாட்டாங்களா, சின்ன பொண்ணுங்களே தான் தேடி தேடி போவானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான். சொல்லு உன்கிட்ட தான் நான் கேட்குறேன், எல்லா பசங்களும் இப்படி தானா, சொல்லு 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 நான் அவனை நோண்டிக்கிட்டே இருக்க, நான் சொல்லுவேன் அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவனை போட்டு நச்சரிக்க அவனும் அது ஆக்சுவலாக நேச்சுரலாக அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வர, போதும் நீ மூடு நீ எதுவுமே சொல்ல தேவையில்லன்னு சொல்லி மூச்சு தூக்கி வச்சுக்கிறான். விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டோம், சரக்கு வாடையாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, இவ்வளோ விண்டோவுக்கு வெளியே தலையை விட்டுட்டு வந்துட்டு இருக்கா சோகமா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கி இவன் மேலேயே சாஞ்சிட்டா. சரி ஓகே டயர்டாக இருப்பா போல தூங்கட்டும் சொல்லி இவனும் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நேரத்துலேயே பூனைக்குட்டி மாதிரி ஏஞ்சி காதுகிட்ட வந்து, எனக்கு அவசரமாக பாத்ரூம் வருது நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ திடீர்னு பஸ்ஸுக்கு நடுவில் பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும் என்ன தெரியும், அவனும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்க. எனக்கு ரொம்ப அவசரமாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி உடனே பஸ்ஸை நிறுத்தியாச்சு. எங்கேயாச்சும் பாத்ரூம் இருக்கான்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடிட்டுருக்க, இவன் அவனோட பேக்கு அவளோட ஹேண்ட் பேக்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இவன் தான் வந்துட்டு இருக்கான். இவன் அவசரம் பார்த்து பக்கத்தில் ஒரு பாத்ரூமையும் காணும், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவன் என்ன பண்ணிடுறா, ஒரு முட்டு சிந்த உள்ள போயிடுறா. கொஞ்சம் இருட்டாக இருக்கவும் சரி யார் கணக்கும் தெரியாது, ஓரமாக போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சுதா. இவனும் பின்னாலே போகிறான். அடே உன்னை யாரா வர சொன்னோம், நீ என்ட பின்னாலே வந்துட்டு இருக்க போட அங்கிட்டுன்னு சொல்லி திட்டி அனுப்பிவிட, இவனும் தூரமாக வந்து நிற்கிறான். மனசுக்குள்ளே இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு கிடையாது, அவசரம்ன்றது எல்லாருக்கும் வரும் தானேன்ற மாதிரி இது கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றதுனால ஓகே ஓகேன்ற மாதிரி அவனே வந்து ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டு நிற்கிறான். இன்னும் ரொம்ப நேரம் அடைக்க வச்சிருப்பா திறந்து விட்டுட்டா, அப்படியே சிலு சிலுன்னு காற்றெல்லாம் அடிக்குது அவளுக்கு. அப்படியே இவள் ஃப்ரீயாக நின்றுட்டுருக்க, அது பார்த்திங்கன்னா ஒரு சர்வலான இடம் போல். அங்கேருந்து அந்த லிக்விட் நேராக ஹீரோட கால் கிட்ட தான் போகுது. அதை அவன் மெரிச்சிட்டான் வேற, அப்படியே சீ லேக்குன்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. டெபரா தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு ஞாபகம் வருது, இது பண்ண வேலையெல்லாம் அவளுக்கு அவளை நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குது. நாளைக்கு எப்படி அவன் மூஞ்சில் போய் முழிக்கிறதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியல, கான்ட்ராக்டை வேற போட்டாச்சு. எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சாகணும்ல. இல்லை எனக்கே இந்த மாதிரி அறிவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி உருண்டு புரண்டு உட்காந்து கத்தி அழுதுட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல, அசிங்கம் தாங்க முடியல. இந்த பார்ட்டியில் போய் எல்லாருமே பயங்கரமாக குடிச்சதுனால ஆஃபீஸில் வந்து எல்லாருமே லேட், எல்லாருமே அவசரமாக வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த புது பொண்ணு வங்குரி தான் வரா, அவள் பார்த்துட்டு ஆல்ரெடி அஞ்சுன்னு வந்துட்டாரு, எல்லாருமே சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லி குரூப் சாட்டில் மெசேஜை போட்டு விட்றா. அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அவசரமாக வந்துட்டு இருக்காங்க. உள்ள வரும்போது ஒரு மாதிரி நக்கலாக தான் எல்லாரையும் பேசிட்டு இருக்கான். ஓ டிராஃபிக்காக இருந்திருக்கும்ல, அதான் லேட்டில், சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் மாதிரி பேசுறான். மார்னிங் காஃபி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறான். இவன் ஏன் இப்படி பேசுறானே தெரியலேன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்காங்க. ஏன்னா இவன் எப்பயுமே ரொம்ப சாஃப்டா இருப்பான்ல, இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. இவனுக்கு தான் பயங்கரமா இவனை பேசி வச்சிருப்பானுங்களே, அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்கான்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. இவன்கிட்ட இந்த நேரத்துக்கு பகச்சிக்க வேணாம், ஏன்னா இவன் தான் சிஇஓ ஆச்சே, எங்கேயா சம்பளத்தில் பிடிச்சிட போறான்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பம்புறானுங்க. எவனுமே வாயை திறக்கல, எல்லாரும் அமைதியாக தான் இருக்கானுங்க. வந்துட்டு இருக்கான், அவனும் செம்ம லேட்டு, ரொம்ப தள்ளாடி
எல்லாரும் தூக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் நீ இவ்வளோ லேட்டாக வரலாமான்னு சொல்லி அவனை பிடிச்சி கத்தேன். வேணாத்த காலையிலே கத்துறான்னு சொல்லி பார்க்க நிவாய ரூமுக்கு வந்துட்டு தனியாக பேசிக்கிறேன்னு சொல்லி ரூம் கூட்டு வந்து ஆச்சு புச்சின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்து பயங்கரமாக பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட கத்தல, அவன் ஓரமாக பட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சும்மா கத்தி சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டாதான் இவனுங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் மரியாதையாக நடந்து பானுங்கன்ற மாதிரி நினைக்கிறான் போல, அதனால பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஆனால் இவனுங்க என்னவோ இந்த ஆமத்தலைனுக்கு எதுக்கு ஆளிலே வந்து கத்திட்டு இருக்கான்ற மாதிரி குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்பை மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஞ்சன் இருக்க அதே குரூப்பில் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்க்குற இந்த புது பொண்ணு, ஐயோ நீங்கள் குரூப் சாட் மாற்றி சாட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த குரூப்பில் அவரும் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லவும் அத்தாடின்னு சொல்லி எல்லாரும் அத்த டைம் லேட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு இருக்க, இவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு என்னடான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மெசேஜ் எதுவுமே காட்டலை. என்ன அட்ட டைமில் எல்லா மெசேஜும் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னைய பற்றி தான் எதாவது பேசியிருப்பானுங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை இல்லை இவனுங்க நல்ல பசங்க அப்படிலாம் பேச மாட்டானுங்கன்ற மாதிரி நம்பிக்கையாக தான் இருக்கான் இவன். சரியான கெட்ட கனவாகவே வருது. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஃப்ரெண்டு கேட்குறான், நீ டெபரா கூட இருந்தியே, அவள் தான் ஏதாவது லூஸ்தனமாக பண்ணியிருப்பாளே, நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறான். அவள் பண்ண வேலையெல்லாம் எப்படி இவன்கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி சொல்ல, ஏய் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி படுத்துக்கிறான். டெபோராவால் சுத்தமாக முடியல, அவள் என்ன வேலை பண்ணாலும் அவள் பண்ண அந்த வேலை தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவன் மூஞ்சில் போய் எப்படி முடிக்க போகிறேன்னு நினச்சி நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டை பார்த்து பேசினா பார்த்து எல்லாம் சரியாகும்னு சொல்லி ஜூ எங்கள் பார்க்க வந்திருக்கா. ஜூ எங்கள் வந்து அங்கே ஒரு லேடி வச்சுருக்க ஹேண்ட்பேக்கே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. எனக்கு அது வேணும், எனக்கு அது வாங்கிக்கூட அப்படின்னு கேட்க, நான் எந்த நிலமையில் இருக்கேன் இப்போ வேறு ஒருத்தர் அப்படின்னு இப்போ பார்த்துட்ருக்கும் போது தான் இந்த புது பையன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பான்ல எங்கு, அவன் வந்து க்ளீன் பண்ணலான்னு போயிட்டுருக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஒரு நாய் கேவலமாக வீட்டு வாசலில் வந்து அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நாயை திட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இவளுக்கா நம்மளும் அந்த வேலையை தானே நேற்று பார்த்தோன்ற மாதிரி இருக்குது. எங்கள் நானும் ஒரு நாய் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்ல என்னடி சொல்கிறேன்னு சொல்லி புரியாமல் இவள் பார்க்குறா. அப்புறமா இந்த மாதிரி மூலையில் குத்த வச்சு உட்காந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல, அவள் அதை கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள். அப்போது நீ போனேன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனு தானே வந்திருப்பான், அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சிரிக்க, நான் போகும்போதே நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போது இன்னும் சூப்பர் போ அப்படின்னு சொல்லி இவள் விழுந்து விழுந்து சிரித்து இவளை வெறுப்பேற்றிட்டுருக்கா. சரிவிடே இத்தனை நாள் கண்ட்ரோல் இல்லாமல் அழுதுட்டு இருந்த அந்த தண்ணி வேறு இடத்துக்கு பாஸ் ஆகிடுச்சு போல், அதனால் இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி இன்னும் வெறுப்பேற்றிட்டு தான் இருக்கா. ஐயோ நீ அமைதியாக இரு, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவள் புலம்பிட்டுருக்கா. இவள் சிரித்து சிரித்து வர வெறுப்பேற்றுறா. ஆனால் பத்து ஹீரோ கிட்டேருந்தே கால் வர, இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பதறா. இரு இரு காலை கட் பண்ணு, காலை அட்டன் பண்ணலனா தான் அது இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் காலை அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அட்டன் பண்ண மாட்டா. சரி நீ இப்போ அட்டன் பண்ணலனா ப்ரொஃபஷனலாக ஒரு மெசேஜாவது போட்டு விட்டுருக்கலாம், தப்பாயிடும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சொல்கிறேன்னு சொல்லி அவள் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். என்னென்னா நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் தூங்கி ஏஞ்சதுக்கப்புறமா நான் அவைலபிளாக இருக்கும்போது உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அவன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறான். ஏன்னா இவன் வேணே இதை பண்ணுறான்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ அதான் யோசிக்கிறா, ஒரு வேளை நான் உண்மையிலே தூங்கிட்டு இருக்கேனா நான் எப்படி அவனுக்கு மெசேஜ் பண்ண முடியும், இந்த ஆங்கிள் அவன் யோசிச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நல்லா பாயிண்ட்டாக கேளு, ஆனால் நேற்று பண்ணி வச்ச பாரு ஒரு வேலைன்னு சொல்லி 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 சிரிச்சிட்டு இருக்கா. அவள் ஹீரோ கிட்ட வந்து மெசேஜ் வருது, என்ன அனுப்பியிருக்கானா, நம்ம ஷெட்யூலை பற்றி பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன், நம்ம ஷெட்யூலை உங்களுக்கு அனுப்பியிருக்கான், பாவம் நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களால் செக் பண்ண முடியாதுல, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இவ படுத்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, எம்மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். சரி ஃபீல் பண்ணாத வேணா நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, ஐயோ ஏன்டே இப்படி பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்திருக்கேன், நீ எப்படி கலாச்சி கலாச்சி என் உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், எவனோ பில்லி சுனியம் என்னமோ வச்சுட்டான் போல உனக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கா. இல்லை உனக்கு ஃபீல் ஆகலை, நம்மளை சுற்றி நம்மளை தவிர யாரோ இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலை, அந்த மாதிரிலாம் உனக்கு ஃபீல் ஆனது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்போ சொல்லும் போது தான் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு உண்மையிலே அப்படிலாம் எதுவும் ஃபீல் ஆனது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு இவன் சொல்ல, இவனுங்க வேற சீரியஸாக பேசுவாங்க, நடுவில் இந்த யங் மூஞ்சியை விட்டு அப்போ இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே ஆறந்து போயிட்டாங்க, உன்னை எவன்டா நடுவில் மூஞ்சி விட சொன்னான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. நான் டெபோராவோட தங்கச்சி
லவ் பண்ணுறான்ல, அது டெபராவுக்கும் தெரியாது, அவனுக்கும் அந்த டெபராவோட தங்கச்சின்னு தான் தெரியாது. அவகிட்டே வந்து ஐடியா கேட்டுட்ருக்கான், அவளும் என்ன சொல்கிறான எல்லா கதையும் கேட்டுட்டு. டைம் பார்த்ததுலேருந்து கடைசியாக நீ மெசேஜ் பண்ணால் பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்லி அவள் சொன்ன வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே இவன் சொல்லியிருப்பான். இதை முழுசாக டெபரா கேட்டுட்டு இப்போ நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ தான் சொல்கிறல்ல அந்த பொண்ணு தான் உன்னோட விதி, நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுன்றது தான் விதின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அது விதியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவீங்க, நீ எதுவுமே பண்ணி நல்ல எதுவும் பண்ணி களைச்சி விட வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே சொல்கிறீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனும் அட்வைஸ்லாம் கேட்டுக்கிறான். நான் இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க, இந்த ஜூயங்கோட ஹஸ்பண்ட் வந்து இந்த எங்கே வந்து வீட்டுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டில் தான் வந்து குடி வச்சுருக்கான், அவன் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கான், இந்த விஷயத்த ஜூயங் கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ அவங்கக்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி இவன் வேற கேட்டுக்கினே இருக்கான். இது சொல்லலாம் பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க, ஜூயங் வந்து இவனை டிவி பார்க்க விடவே மாட்டான், இவன் கூட சேர்ந்து பயங்கரமாக மேட்ச் பார்த்து ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், மேலே ஜூயங் கிட்ட போவே மாட்டேன் பாரு, இவன் கூடயே உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டெபராவையும் அவளோட தங்கச்சியும் கட்டுறாங்க, புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க போல. ஜூயங் இவகிட்ட உனக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் நான் பண்ணுறதாவே இல்லை, போனது வாடகை வீட்டுக்கு, இதுக்கு எதுக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆக்சுவலாக என்னன்னா இவ ஒரு புது பேக் வாங்க போறா, அதை வந்து இவகிட்ட பீத்திக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பார்ட்டி காரணமாக வச்சு வந்துட்டு இருக்கா. ஜூயங் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வரும்போது பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு சாப்பாடுலாம் சமைச்சு உள்ளவங்க அழகாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் உயிரே இல்லை, என்னன்னா இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் போயிட்டான். இன்னைக்கு இப்போ பர்த்டேவும் கிடையாது, ஆனிவர்சரியும் கிடையாது, ஃபஸ்ட்டு கிஸ் இன்னைக்கு பண்ணலை, அப்போ இன்றைக்கி என்ன நாள்னே தெரியலே அப்படின்னு சொல்லி பல கன்ஃபியூஷனில் அப்படியே வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அவளும் கேட்க, நீ மறந்துட்ட தானே அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, இல்லை இல்லை ஞாபகம் இருக்கு இது அந்த நாள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆமாம் அது அந்த நாள் தான் அப்படின்னு சொல்ல, எந்த நாள்னே தெரியல அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது அவளே ஆரம்பிக்கிறா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்பு போனோம்ல அதுக்கு முன்னாள் நாள் மேட்சிங்காக டிஷர்ட் வாங்கணுமே அந்த நாள் தான், அதை செலிப்ரேட் பண்ண தான் இன்றைக்கி டின்னர் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒன்றும் புரியல, இதுக்கெல்லாமா டின்னர் வச்சு செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். சாரி ஜூயங், நான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல, நான் பிஸியாக இருந்தனால நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை பரவாயில்ல நானே எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ பிஸியாக இருப்பேன்னு தெரியும்னால தான் நானே எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னால் டெபராட்ட சொல்லிட்டு இருப்பாள் அந்த பேகை பார்த்துட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பேகை தான் எப்படியோ வாங்கிட்டா போல், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஏதோ காரணம் வச்சு இந்த டின்னர் பார்ட்டியெல்லாம். பேக்கோட ஒரிஜினல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால தான் காப்பியை வாங்கினேன், அதுவே பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எது இந்த பேக் ஒரிஜினல் இல்லையா காப்பியான்னு சொல்லி கூடுன்னு சொல்லி உடனே பிடுங்கிட்டு இருக்கான். அவன் திடீர்னு சந்திரமுகி ஆகிட்டா, இது ஏன் பேக்கு, நான் வாங்கின பேக்கு, அதுலேயே நீ கை வைக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்க. ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ வைக்கிட்டேன்னு சொல்லி பயந்து போய், அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அவன் ஒய்ஃப்க்கு எவ்வளோ வாங்கித்தரா, நீ ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி தானே நானே எனக்கு வாங்கிக்கிறேன், அப்படி இருக்கும்போது ஏன் பேக்கு நீ பறிக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்ன இப்படி மாறி போச்சுன்னு சொல்லி எதோ சொல்லி சமாளிச்சிடலாம் எப்படியோ. இன்றைக்கும் நான் இட்டுச்சு என்கிட்ட போவே இல்லை, நேராக என்கிட்ட வந்து அவங்க கூட சேர்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான், இன்னைக்கு தான் ஜோ எங்கள் நல்ல மூட்டில் இருக்காங்களே, இன்றைக்காவது நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லாமே அவங்கக்கிட்டன்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை இன்றைக்கி அவள் நல்ல மூட்டில் இருக்கா, அதை நான் கெடுக்க விரும்பல, அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். கடைசி வரை சொல்லவே மாட்டான் போல. அடுத்த நாள் காலையில் எங்கே தான் கட்டுறாங்க, அன்றைக்கி ஹீரோயின் தங்கச்சி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போயிருப்பாள், அதே பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு அன்றைக்கி இப்படி தானே போனான்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நின்றுட்டு இருக்கான். நேரம் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அந்த இடத்துக்கு ஹீரோயின் தங்கச்சி வந்துட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுச்சு அவளை பார்த்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக அவளுக்கு எங்கிராய்டு ஷாப்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும், அதனால தான் வந்திருக்கா. ஆக்சுவலாக அந்த ஆர்டர் பண்ணதே யாருன்னா எங்கு தான் அந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. அங்கே இவன் நிற்கிறத பார்த்துட்டு நான் தான் எங்கிராடிஷ் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இவன் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வேற மறுபடியும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறான். ஆனால் அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான், தொட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். வந்து இங்கே பாரு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நீ ஏன் இந்த எங்கிராடி ஷாப்பில் பிரேக்கப் பண்ணவங்கலாம் திங்ஸ் விற்கிற இடத்துல நீ வந்து உன் திங்ஸை விற்க போகிற, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இருந்தாலும் அது பிரேக்கப் ஆகிருக்கும், இவன் சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது, நான் அதுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். நீ தான் என்னோட விதி, நான் சொன்ன பண்ணி நம்பலை பார்த்தே இப்போ எப்படி நம்ம கோ இன்சிடென்ஸாக மீட் பண்ணோன்னு, அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி மீட் பண்ணணும், இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டுருன்னு சொல்லி இவன் மாட்டேன் வேறு யாராவது விறுவிறுன்னு வந்துடுறா. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அந்த நாளைக்கு அப்புறம் அடிக்கடி ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பான், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும்ல, அதனால் வர சொல்லி கால் பண்ணுவான். ஆனால் இவன் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறானா, அது என் கழுத்தில் அடிபட்டுச்சு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீடியோ கால் வாங்க மீட்டிங் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொஸ்கனு வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ உடனே அவனுக்கு என்ன தெரியவா போதுன்னு தலையில் போட்டிருந்த பேண்டை கட்டு மாதிரி கழுத்தில் போட்டுக்கிறான். உண்மையிலே அடி
தான் பற்றுச்சு போலன்னு சொல்லி நம்பிட்டான். அந்த நேரம் பார்த்து தான் இதை கெடுத்து விடுற மாதிரி யாருன்னு பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்க, அது ஹீரோன்னு தெரிய வரமும் ஓ நீங்களான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டில் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி வச்சுருக்கோம் மறக்காமல் வந்துடுங்கன்னு சொல்லி வர சொல்கிறாளுங்க. சரி உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் வந்து பாய் சொல்லிட்டு இருக்க, ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து ரொம்ப பொறுப்பா ஏண்டி தலையில் மாட்ட வேண்டிய பேண்டை கழுத்தில் மாட்டியிருக்குன்னு சொல்லி எடுத்து மண்டையில் மாட்டி விட, அவ்வளோதான் அவங்ககிட்ட தொக்கா மாதிரிதா இவ்வளோ நேரம் இப்போ நடிச்சிட்டு இருந்தான்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே அசிங்கமாக போச்சு. அவளுங்க வேற கோத்து விட்டு கிளம்பி போயிட்டாளுங்க. இவள் உடனே ஒரு ஆக்டிங்கை போடுறா, ஹலோ எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட, அதுலேயும் அவனுக்கு பச்சையாக தெரிஞ்சிச்சு இவன் நடிக்கிறான்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, அசிங்கத்துக்கு மேலே அசிங்கமாக ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லி அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு சிரிப்பை சிரிச்சு வைப்போன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோதோட இந்த ட்ராமாவோட 7th எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா பாய்.